धावस क्या रे कृष्णा माझा, धावस क्या तू धाव, धावस क्या रे कृष्णा माझा, धावस क्या तू धाव, पालिय दमना पक्षी गमना तुझे चोटी नाव, पालिय दमना पक्षी गमना तुझे चोटी नाव, मुरहर नंद कुमारा मुनि जन सुखकारा कीर्ति, मुरहर नंद कुमारा मुनि जन सुखकारा कीर्ति, अभिनव नवनित चोरा नटवर ताकव तव प्रीति, अभिनव नवनित चोरा नटवर ताकव तव प्रीति, कुसुमित कानन रंजित मंद स्मित वदना तव दाव, कुसुमित कानन रंजित मंद स्मित वदना तव दाव, काली दमना पक्षी गमना तुझे चोटी नाव, काली दमना पक्षी गमना तुझे चोटी नाव, वृंदावन संचारी कौस्तुभ मणिहारी दुआस, वृंदावन संचारी कौस्तुभ मणिहारी दुआस, तुझे शिष्यवर वाचविले तू अशी राखिली नात, तुझे शिष्यवर वाचविले तू अशी राखिली नात, कसे सख्या मी तुला दाखव विकल मनाचे घाव, कसे सख्या मी तुला दाखव विकल मनाचे घाव, कालिय दमना पक्षी गमना तुझे चोटी नाव, कालिय दमना पक्षी गमना तुझे चोटी नाव, नीलम कुंतल नीलम कुंडल नील कमल नयने, नीलम कुंतल नीलम कुंडल नील कमल नयने, ओम साईनाथ। சாய்நாத் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓம்காரேஸ்வர் ஜோதிலிங்கம் இருக்குங்க. ஓம்காரேஸ்வர் ஜோதிலிங்கத்திலிருந்து ஒரு 12 கிலோமீட்டரில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா உதவேஷ் புவா, பாபா கூட இருந்த ஒரு நெருங்கிய பக்தர் உதவேஷ் புவா. இவரை பற்றி வந்து பார்த்திங்கன்னா சாய்லீலா மேகசின் வினிமா புத்தகத்திலலாம் சொல்லியிருப்பாங்க. அந்த உதவேஷ் புவா அவருடைய சமாதி கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா அவர் பயன்படுத்தின பொருட்கள், அது மட்டும் இல்லாமல் பாபா இவருக்கு கொடுத்த கஃப்னி, இதெல்லாமே வந்து இந்த கோவிலில் நம்ம பார்க்கலாம். உதவேஷ் புவா யார் இந்த உதவேஷ் புவா? உதவேஷ் புவா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு நெருங்கிய பாபா கிட்டே இருந்த பக்தர். பாபா வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் நிக்னேம் வச்சு தான் கூப்பிடுவார். ஷாமாவை வந்து பார்த்திங்கன்னா நான் ஷாமையான்னு கூப்பிடுவார். நம்மளுடைய மகள்சாபதியை வந்து பகத் அப்படின்னு கூப்பிடுவார். அதே போல் உதவேஷ் புவா வந்து பார்த்திங்கன்னா பாபா வந்து ஷாமதாஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். இந்த ஷாமதாஸ் என்று அழைக்கப்படும் உதவேஷ் புவா வந்து பார்த்திங்கன்னா 9th June 1865 வந்து பிறக்கிறாரு. அவர் வந்து வளர்ந்தது எல்லாமே தானே மகாராஷ்டிராவில் தான். அவருடைய இளம் வயதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து இந்த உலகத்துக்கு மேலே, இந்த உலகம் மேலே ஒரு பற்று இல்லை. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகம், நிறைய ஸ்தலங்கள் போகணும், நிறைய ஊர்களில் போய் நிறைய மகான்களை பார்க்கணும், இதுதான் அவருக்கு ஆசை. அப்படிப்பட்ட உதவேஷ் புவா வந்து பார்த்திங்கன்னா அவருடைய இளம் காலத்திலிருந்தே வந்து பல பகுதிகள் பல இடங்களுக்கு வந்து பிரயாணம் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து உதவேஷ் புவா அவருடைய சமாதி இருக்கிற இடம். இது வந்து உதவேஷ் புவாவுடைய சமாதி. அப்படிப்பட்ட உதவேஷ் புவா வந்து பார்த்திங்கன்னா பல பகுதிகள் ட்ராவல் பண்ணுறாரு, பல இடங்கள் போகிறாரு. ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப்பாக அவங்கெல்லாம் சேர்ந்துட்டு எங்கே போகிறாங்கன்னா மகாராஷ்டிராவிலேருந்து ராமேஸ்வரம் போகிறாங்க. நடந்தேவும் பாத யாத்திரையாக நடந்து போகிறாங்க. போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஷேகானில் இருக்கிற கஜனன் மகாராஜா பார்க்குறாரு. அப்போ கஜனன் மகாராஜ் என்ன சொல்கிறாருன்னா நீ தெற்கு நோக்கி போ அப்படின்றாரு. அவரும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்து இன்னொரு மகானை பார்க்குறாரு, ஹரிஹர் பாபான்றவரை பார்க்குறாரு. ஹரிஹர் பாபா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகான். அவரோட இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஹரிஹர் ஹரிஹர் ஹரிஹர்னு தான் சொல்லிக்கிட்டே இருப்பார். அந்த ஹரிஹர் பாபா என்ன சொல்கிறாருன்னா உன்னுடைய மோட்ச குரு, இப்போ நீங்கள்
படத்தில் பார்க்குறீங்களா, இவர் தான் உத்தவேஷ் புவா. உன்னுடைய மோட்ச குரு வந்து ஷிலாதியில் இருக்கார், நீ அவரை போய் பாரு அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த பாபா படங்கள் எல்லாமே நம்மளுடைய உத்தவேஷ் புவா அவர் வந்து பூஜையில் அவர் வணங்கின படங்கள் இந்த பாபா படங்கள் எல்லாமே. அப்போ உத்தவேஷ் புவாவை பார்த்து அந்த ஹரிஹர் பாபா வந்து உன்னுடைய மோட்ச குரு ஷிலாதியில் இருக்காருன்னு சொன்னோடனேவோ அந்த குரூப்பில் இருக்கிறவங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து ஷிலாதிக்கு போ, நீ வந்து ஒரு குதிரை உனக்கு நாங்கள் கொடுக்குறோம், அந்த குதிரையில் நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குதிரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோசமான குதிரை. அந்த குதிரைக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி போனால் அந்த குதிரை வந்து கடிக்கும், பின்னாடி வந்தால் அந்த குதிரை வந்து உதைக்கும். அப்படிப்பட்ட குதிரையில் உத்தவேஷ் புவா அவர் வந்து பாபாவை பார்க்க ஷிலாதி போகிறார். ஷீரடியோட பழைய பேர் வந்து ஷிலாதி, இவர் தான் அந்த உத்தவேஷ் புவா. இது அந்த உத்தவேஷ் புவாவுடைய சமாதி. அப்போ உத்தவேஷ் புவா வந்து என்ன செய்கிறாருன்னா அந்த குதிரையில் அகமத் நகர் போயிடுறாரு. அகமத் நகர் வந்து பார்த்திங்கன்னா த லேண்ட் ஆஃப் செயின்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நிறைய மகான்கள் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அகமத் நகர். அகமத் நகர் போனோடனே அங்கே அகமத் நகரில் தர்சனம் பண்ணுறாரு. நிறைய மகான்களுடைய சமாதிகள், நிறைய மகான்களை தர்சனம் பண்ணிவிட்டு அந்த குதிரையிலேயே அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா அவர் வந்து கோப்பர்கான் போயிடுறாரு. கோப்பர்கானில் போய் அவர் அங்கே கோதாவரியில் குளிக்கிறார். இது வந்து பாபாவும் உத்தவேஷ் புவாவுடைய திருவுருவ சிலை இந்த கோவிலில் வச்சுருக்காங்க. அப்போது அந்த கோப்பர்கானில் கோதாவரியில் குளிச்சுட்டு அவர் வந்து ஷீரடிக்கு வர்றாரு. 1904 அவர் ஷீரடிக்கு வர்றாரு. ஷீரடி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு குக் கிராமம். அந்த கிராமத்தில் எங்கே போனாலும் மரம் செடி கொடிகளாக இருக்காது. அப்போது இவர் என்ன செய்கிறாருனா இந்த அடங்காத குதிரையை ஒரு மரத்தில் கட்டி வைக்கிறாரு. அதோடய வாயை வந்து மூடுறாரு ஒரு துணியை வச்சு. அதுக்கடுத்து கால் ரெண்டையும் பக்கத்தில் இருக்கிற மரத்தில் கட்டுறாரு. ஏன்னா இந்த குதிரை வந்து உதைக்கிற குதிரையாச்சே. அப்படி கட்டிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஃபக்கீர் நடந்து வர்றாரு. அந்த ஃபக்கீர் வேறு யாரும் இல்லை, நம்ம பாபா தான். அவர்கிட்ட கேட்குறாரு, ஷீரடியில் இருக்கிற ஃபக்கீர் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி உத்தவேஷ் புவா கேட்குறாரு. அதுக்கு வந்து நம்மளுடைய பாபா அவர் என்ன செய்கிறாருன்னா உத்தவேஷ் புவா வந்து பயங்கரமாக திட்டுறாரு. நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அதுதுன்னு ரொம்ப கெட்ட வார்த்தைகளில் பாபா வந்து உத்தவேஷ் புவாவை திட்டிடுறாரு. அப்போ உத்தவேஷ் புவா நினைக்கிறாரு, நான் என்ன கேட்டேன், ஏன் இப்படி இந்த ஃபக்கீர் நம்மளை இவ்வளோமா திட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கஷ்டப்பட்டு துவாரகமாய் போயிடுறாரு. கண்டுபிடிச்சி துவாரகமாய் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக துவாரகம் சுற்றி நிறைய கூரை வீடுகள் இதெல்லாம் இருக்குது. அதில் வந்து ஒரு பெண்மணி என்ன செய்கிறாங்கன்னா பாகிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க துவாரகமாய்க்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கூரை வீட்டில். அந்த பெண்மணிக்கிட்ட உத்தவேஷ் புவா போய் கேட்குறாரு, ஷீரடியில் இருக்கிற ஃபக்கீர் எப்போ வருவாருன்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து உத்தவேஷ் புவா கிட்ட அந்த பெண்மணி சொல்கிறாங்க, இப்போ தான் அவர் கிளம்பி போனார், அவர் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அவர் எப்போ வருவார்னு எங்களுக்கு சொல்ல முடியாது, எங்களுக்கு தெரியாது அப்படின்னு அந்த பெண்மணி சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா உத்தவேஷ் புவா கேட்குறாரு, அந்த ஃபக்கீர் பார்க்க எப்படி இருப்பாருன்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து அந்த பெண்மணி சொல்கிறாங்க, பாபாவை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கஃப்னி போட்டிருக்கிறது, ஷிவேஷ் வச்சுருக்கிறது, இதெல்லாமே சொன்னோடனேவும் இவர் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாரு. நம்ம குதிரையை கட்டுற இடத்துல நம்மளை ஒருத்தர் திட்டினார், அவர் தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறார். திரும்ப அவர் வந்து குதிரை இருக்கிற இடத்துக்கே உத்தவேஷ் புவா போகிறாரு. அந்த குதிரை இருக்கிற இடத்துக்கு போனோடனே பார்த்திங்கன்னா பாபா வந்து அந்த குதிரையை வந்து தடவி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எப்படி தடவி கொடுக்குறாருன்னா உத்தவேஷ் புவா வந்து அந்த குதிரையோட கால் ரெண்டையும் கட்டி வச்சுட்டாரு. அது மட்டும் இல்லாமல் குதிரையோட வாயை வந்து ஒரு துணியை போட்டு மூடிட்டார். பாபா எல்லாத்தையும் கலத்திட்டார். எல்லாத்தையும் கலத்தி பாபா என்ன செய்கிறாருன்னா அந்த குதிரையை வந்து தடவி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த குதிரையும் பாபா ஒன்றும் செய்யலை. அந்த அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை பார்த்த உத்தவேஷ் புவா அப்படியே பாபாவோட காலில் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறாரு. ஏன்னா பாபாவை வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருப்பார்னு அந்த பெண்மணி சொன்னாங்கல்ல, ஸோ இவர் தான் பாபான்னு புரிஞ்சுக்கிறார். புரிஞ்சுக்கிட்டோடனே பாபாவோட காலில் அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணுறாரு. பண்ணோடனே பார்த்திங்கன்னா பாபாவை பார்த்து சொல்கிறாரு, பாபா கேர்ஃபுல்லாக இருங்க, அந்த குதிரை வந்து ஒரு அடங்காத குதிரை, நீங்கள் வந்து கேர்ஃபுல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தவேஷ் புவா சொல்கிறார். பாபா வந்து சிரிக்கிறார். சிரித்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா பாபாவும் உத்தவேஷ் புவாவும் துவாரகமாய்க்கு நடந்து போகிறாங்க. நடந்து போய்கிட்டு இருக்கும்போது பாபா கிட்ட உத்தவேஷ் புவா கேட்குறாரு, பாபா என்னுடைய குருநாதரை வந்து என்னுடைய மோட்ச குருவை நான் எப்போ பார்ப்பேன்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு பாபா என்ன சொல்கிறாரு, நானே ஒரு மேட் ஃபக்கீர், என்கிட்ட கேட்குறே அப்படின்னு சொல்லிவிட்டு பாபா என்ன பண்ணுறாருன்னா, நீ 5 வருஷத்தில் நீ வந்து புரிஞ்சுக்கிறவ உன்னோட குரு யார், அது வரைக்கும் நீ உன்னுடைய சாதனாக்களை நீ பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த அறை வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூம் வந்து நம்மளுடைய உத்தவேஷ் புவா உட்கார்ந்த சேர்,
சேர், அது மட்டும் இல்லாமல் அவர் படுத்த கட்டில், இது எல்லாமே இருக்குது. ப்ளஸ் இந்த கட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா எறும்பு ஏறிடக்கூடாதுன்னு சொல்லி நாலு பக்கமும், அந்த கட்டிலோட காலில் நாலு பக்கமும் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து உத்தவேஷ் புவா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் உட்கார்ந்த சேர் ப்ளஸ் அவர் படுத்த படுக்கை இதெல்லாமே வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய பாபாவும் உத்தவேஷ் புவாவும் துவாரகமாய்க்கு நடந்து போகிறாங்க. நடந்து போய்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா துவாரகமாய்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்குது. துவாரகமாய்க்கு வெளியே அந்த சபா மண்டபம்லாம் அப்போ கிடையாது, அந்த இடம் ஃபுல்லாக குப்பையாக இருக்குது. துவாரகமாய்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நாலு பக்கமும் விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. ப்ளஸ் நிறைய காஞ்ச மாலைகள் இருக்குது, துணி வந்து ஓப்பனில் இருக்குது. இவர் வந்து உத்தவேஷ் புவா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறார். பாபா பார்க்க ஒரு முஸ்லீம் மாதிரி இருக்காரு, ஆனால் துவாரகமாயில் வந்து ஹிந்துஸோட துணி ப்ளஸ் மணி எல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. கன்ஃபியூஸ் ஆகி பாபாவை வந்து பார்க்குறாரு. பாபாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தேங்காயெலாம் கொடுக்குறாங்க. அந்த மட்டை தேங்காயெல்லாம் உடச்சி அது எல்லாமே வந்து உத்தவேஷ் புவாக்கிட்ட பாபா கொடுக்குறாரு சில தேங்காய்க்கெல்லாம். அப்போ பாபா சொல்கிறாரு, ஒரே நேரத்தில் பாகரியை வந்து சாப்பிட முடியாது, அப்படி சாப்பிடலாம் அது வந்து ஜீரணமும் ஆகாது. அதே போல் உன்னுடைய ஆன்மீகம் வந்து பார்த்திங்கன்னா நீ கொஞ்சம் கொஞ்சமாக அதை புரிஞ்சுக்கிறவ, இன்னும் அஞ்சு வருஷத்தில் நீ தெரிஞ்சுக்கிறவ அப்படின்னு சொல்கிறாரு. இந்த படுக்கை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உத்தவேஷ் புவா அவர்கள் பயன்படுத்தினது. அந்த 1904 வந்து பார்த்திங்கன்னா நானா சாஹிப் சந்தோர்கர் எல்லாருமே வந்து உத்தவேஷ் புவா பார்க்குறாரு. அதுக்கடுத்து பாபா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு உத்தவேஷ் புவா வந்து ஷீரடியிலேருந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கடுத்து 1906 வந்து பார்த்திங்கன்னா உத்தவேஷ் புவா வந்து பாபாவை பார்க்க வர்றாரு. அப்போ பாபா வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் அவர் வந்து துவாரகமாய்க்குள்ளே ஏறினோன்னே பாபா வந்து ஷாமதாஸ் வா 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 அப்படின்னு சொல்லி பாபா கூப்பிட்றாரு, ரொம்ப சந்தோஷமாக கூப்பிட்றாரு. அப்போ பாபா சொல்கிறாரு, அடங்காத குதிரை கூட என்னை பார்த்தா சாந்தமாயிரும் அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு வந்து இருந்து கண்ணீர் வந்துடுது. ஏன்னா உத்தவேஷ் புவா வந்து முத முத பாபாவை 1904 பார்க்கும்போது பாபாவை வந்து அந்த அடங்காத குதிரையை தடவி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போது உத்தவேஷ் புவா சொல்கிறாரு, பாபா அந்த குதிரையைக்கிட்ட ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்றாரு. ஆனால் 2 வருஷம் கழித்து திரும்ப ஷீரடி வராரு. அப்போ பாபா சொல்கிறாரு, அடங்காத குதிரையும் என்னை பார்த்தா சாந்தம் ஆயிரும் அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாகி பாபா கிட்ட சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிக்கிறாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பல மாதங்கள் அவர் ஷீரடி இருக்கார். துவாரகமாயில் அடிக்கடி பாபா கூட பேசிக்கிட்டு இருக்காரு, இப்படியே இருக்கார். ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா பாபா கிட்ட கேட்குறாரு, பாபா நீங்கள் எதுக்கு பாபா இந்த கோதுமையை வந்து அரைச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பாபா சொல்கிறாரு, என்னுடைய பக்தர்களுடைய கவலைகள் கஷ்டங்கள் அவங்களுடைய கர்மாக்கள் எல்லாம் நான் வந்து இந்த கோதுமையில் நான் அரைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டவுடனே உத்தவேஷ் புவா ரொம்ப அன்பும் பாசமும் பாபா மேலே அதிகமாகி அடிக்கடி பாபாவை பார்க்க வராரு. இந்த அறை வந்து பார்த்திங்கன்னா உத்தவேஷ் புவா அவர்கள் வந்து பயன்படுத்தின பொருட்கள், அவருடைய கண்ணாடி இது எல்லாமே வந்து இந்த ரூமில் இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ரூமில். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உத்தவேஷ் புவா வந்து பார்த்திங்கன்னா ஷீரடியிலேருந்து கிளம்ப போகிறாரு. கிளம்ப போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா பாபா கிட்டே கேட்குறாரு, பாபா நான் அடிக்கடி கிளம்புறதுக்கு பதிலாக அடிக்கடி ஷீரடிக்கு வர்றதுக்கு பதிலாக நான் எப்போ பாபா நிரந்தரமாக ஷீரடியில் இருப்பேன் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பாபா வந்து பக்கத்தில் வந்து ஷிம்பி இருக்கார், பாலா காஷிராம் ஷிம்பி. ஷிம்பி கிட்ட பாபா என்ன சொல்கிறாருன்னா, இவனும் நானும் வந்து 15 நாளைக்கு ஒரு முறை பார்த்துக்குறோம், இருந்தாலும் இவன் வந்து அடிக்கடி ஷீரடிக்கு வரணும் அப்படின்னு கேட்குறானே அப்படின்னு ஷிம்பிக்கை பார்த்து பாபா வந்து சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 15 நாளைக்கு ஒரு முறை உத்தவேஷ் புவா என்ன பண்ணுறாருன்னா, நம்மளுடைய பாபாவுக்கு வந்து ஒவ்வொரு 15 நாளைக்கு ஒரு முறையும் ஏகாதசி அப்போ பாபாவுக்கு வந்து லெட்டர் எழுதுகிறாரு. பாபாவும் ரிட்டன் லெட்டர் எழுதுகிறாரு. இதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஷிம்பிக்கிட்ட பாபா வந்து 15 நாளைக்கு ஒரு முறை நாங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணுறோம், இருந்தாலும் அவன் வந்து நிரந்தரமாக ஷீரடியில் இருக்கணும்னு கேட்குறான் அப்படின்னு சொல்லி பாபா வந்து உத்தவேஷ் புவா சொன்னதை வந்து சொல்கிறாரு. சொன்னோடனே பார்த்தீங்கன்னா அதை கேட்டு நம்மளுடைய உத்தவேஷ் புவா வந்து சிரிக்கிறாரு. சிரித்ததுக்கு பிறகு பாபா வந்து அவரை பிளஸ் பண்ணி, அல்லாஹ் உன்னை ரட்சிப்பார், எப்பையும் நான் உன் கூடையே இருக்கேன்னு சொல்லி பாபா அனுப்பிடுறாரு. அதுக்கடுத்து கொஞ்சம் நாட்கள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா பாபா வந்து ஒரு கடிதம் அனுப்புகிறாரு நம்மளுடைய உத்தவேஷ் புவாவுக்கு. என்ன கடிதம்னா, நீ சீக்கிரம் ஷீரடி வா, நான் உன்னை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. உத்தவேஷ் புவாவும் அந்த கடிதத்தை வாங்கி பாபா வந்து என்ன பார்க்கணும்னு கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஷீரடிக்கு வந்துடுறாரு. ஷீரடிக்கு வந்தோடனே பாபா வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட 11 ரூபாய் தட்சணை கேட்குறாரு, அவரும் கொடுத்துட்றாரு. இப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரமாக உத்தவேஷ் புவா கிட்டே வந்து பாபா வந்து 11 ரூபாய் தட்சணை வாங்கிக்கிட்டே இருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா பாபாவை வந்து 3:30 பார்க்க போவார், சாயங்காலம் 3:30 துவாரகமாயில். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா உத்தவேஷ் புவாவுடைய பழைய படமும், அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது உத்தவேஷ் புவா அவருடைய மனைவியோட படம்.
படமும் நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ இவர் வந்து சாயங்காலம் 3:30 துவாரக மாயில் போய் பாபாவை பார்க்க போவார். ஏன்னா 3:30 துவாரக மாயில் பாபா ஃப்ரீயாக இருப்பார், அந்த அளவுக்கு கூட்டம் இருக்காதுன்னு சொல்லி ஃப்ரீயாக பாபா கிட்ட பேசுகிறதுக்காக 3:30 நம்மளுடைய உதவேஷ் பூவா பாபாவை பார்க்க துவாரக மாய்க்கு போவார். அப்போ பாபா மறுபடியும் 11 ரூபாய் கேட்குறாரு. இப்படியே ஒரு வாரமாக கேட்டு அவர்கிட்ட காசே இல்லாமல் போயிடுச்சு. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, பாபா என் கையில் காசே இல்லை, நான் நீங்கள் சொல்லுங்கள் நான் யார்கிட்டயாச்சும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னோடனே பாபா என்ன சொல்கிறாருன்னா, நீ போய் பூட்டி கிட்ட வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாரு. இவரும் பூட்டியை பார்க்குறதுக்காக போகிறாரு. அதுக்கடுத்து பாபா வந்து, இல்லை இல்லை நீ பூட்டி கிட்ட வேணாம், நீ பாபு சாஹிப் ஜோக்கு கிட்ட வாங்க போன்றாரு. இவரும் பாபு சாஹிப் ஜோக்கு கிட்ட வாங்க போகலான்ட்டு கிளம்ப போகிறப்போ பாபா வந்து மறுபடியும், இல்லை இல்லை ஜோக்கிட்ட நீ நாளைக்கு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா பாபா வந்து வெளியே போயிடுறாரு. வெளியே போனவுனேவும் பாபு சாஹிப் ஜோக்கும் நம்மளுடைய உதவேஷ் பூவாவும் வராங்க, ஆனால் பாபா இல்லை. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் கழித்து பாபாவை பார்க்க வராங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உதவேஷ் பூவா அவர் பயன்படுத்தின புத்தகங்கள், அவர் படித்த புத்தகங்கள், அவர் பாபாவுக்கு எழுதின கடிதங்கள் இதெல்லாமே இந்த பீரோவில் இருக்குங்க. அப்போ உதவேஷ் பூவா என்ன பண்ணுறாருன்னா 2 நாள் கழித்து வந்தோடனே பாபாவே கேட்குறாரு, எங்கே என் 11 ரூபான்னு கேட்குறாரு. இவங்க மறந்துடுறாங்க. அதுக்கடுத்து பாபாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 11 ரூபா கொடுக்க போகிறாரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருந்த பாலா சாஹிப் பாத்தே, இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாய் சச்சரிதத்தில் குரு முக்கியமாக அப்படின்னு சொல்லி ஒரு வினா வரும். அப்போ ஹேமத் பந்துக்கும் பாத்தேவுக்கும் சண்டை வரும். அந்த பாலா சாஹிப் பாத்தே என்ன சொல்கிறாருன்னா, பாபா 11 ரூபா கேட்குறாருன்னா அதுக்கு பெரிய காரணம் இருக்கும், காரணம் இல்லாமல் பாபா 11 ரூபா கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்லி உதவேஷ் பாபா கிட்டே சொல்கிறாரு. அப்போது பாபா கிட்டே வந்து கேட்குறாரு, பாபா நம்மளுடைய பாபு சாஹிப் ஜோக் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு, சரி அந்த போத்தியிலேருந்து 11 ரூபா வாங்கிட்டு வா அப்படின்னு பாபா சொல்கிறாரு. அப்போ இவருக்கு ஒன்றும் புரியலை, பாபா எனக்கு ஒன்றுமே புரியலை பாபா சொல்லுங்கள் அப்படின்னோடனே பாபா அந்த புக்கை வாங்கிட்டு வான்றாரு. பாபு சாஹிப் ஜோக் வந்து பார்த்திங்கன்னா பாகவதம் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த பாகவத புத்தகத்தை வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு வந்தோடனே பாபா வந்து அதில் 11வது அத்தியாயத்தை திறக்கிறாரு. திறந்து பாபா வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த புத்தகத்தில் இருக்கிற இந்த 11வது அத்தியாயத்தை நீ எப்பயுமே படிக்கணும், உன்னோட வாழ்க்கையே இதில் தான் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் உன்னோட வாழ்க்கையில் ஒவ்வொரு செயலும் இதில் தான் அடங்கியிருக்கு, நீ எப்பயுமே படி, யாருக்கிட்டேயும் இந்த புத்தகத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லி பாபா வந்து அந்த புத்தகத்தை வந்து பார்த்திங்கன்னா பாகவதத்தை உதவேஷ் பூவாக்கிட்ட கொடுத்து அந்த 11வது அத்தியாயத்தை படிக்க சொல்கிறாரு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பாபாவுடைய கஃப்னி. பாபா வந்து பார்த்தீங்கன்னா 2 கஃப்னி உதவேஷ் பூவாவுக்கு கொடுத்துருப்பார். அதில் 1 கஃப்னி வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்கள் தரிசனம் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. 1 கஃப்னி வந்து உதவேஷ் பூவா அவருடைய சமாதியில் வச்சிடுறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பாபா வந்து 2 கஃப்னி கொடுக்குறாரு. 1 கஃப்னி வந்து உதவேஷ் பூவா என்ன சொல்லிடுறாங்கன்னா, என்னோட சமாதியில் என்னோட இதயத்திலேயே பாபாவோட கஃப்னியை வச்சுருங்க அப்படின்றாரு. 1 கஃப்னி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்குறீங்களா, இந்த கஃப்னியை வந்து பக்தர்கள் வர்ற பக்தர்களுக்கு தரிசனத்துக்காக இந்த கஃப்னியை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி உதவேஷ் பூவா எழுதி கொடுத்துட்றாரு. இப்படி தான் இந்த பாபாவோட கஃப்னி இங்கே வந்துச்சுங்க. அதுக்கடுத்து அந்த பாகவதம் புத்தகத்தை நம்மளுடைய உதவேஷ் பூவா வாங்கிடுறாரு, அதை வந்து படிக்கிறாரு. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா பாபா வந்து, இப்போ உன்னோட 11 ரூபா புரிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் வந்து புரிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து பாபா என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து உன்னோட 6 சக்கரம் உன்னோடைய குண்டலிக்க சக்தியை வந்து நீ எழுப்பணும், அது மட்டும் இல்லாமல் நீ உன்னுடைய அகங்காரம் காமம் குரோதம் எல்லாத்தையும் அழைச்சிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு மாயையை விட்டு நீ தூரம் விலகி நீ வந்து என்கிட்ட சரணாகதி அடையணும் அப்படின்னு பாபா சொல்லிடுறாரு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கிணறு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உதவேஷ் பூவா அவர்கள் பயன்படுத்தின கிணறு, இன்னும் அப்படியே இருக்குது, அதை தான் பார்க்குறீங்க. அப்போது உதவேஷ் பூவா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக பாபா கிட்டே வந்து அடுத்த நாள் ஊருக்கு போகிறதுக்காக கிளம்புறாரு. அப்போது பாபா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கர கோபத்தில் இருக்கார், எல்லாரையும் திட்டுறாரு அடிக்கிறாரு, நிறைய பேர்த்துக்கு உதையெல்லாம் விழுந்திருக்கு. அப்போது இவர் ஏறினவுனே துவாரக மாய்க்குள்ளே ஏறி உள்ளே வந்தவுடனே பார்த்திங்கன்னா பாபா ரொம்ப சாந்தமாகிறாரு. உதவேஷ் பூவாவை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாசமாக பேசி, அல்லாஹ் உன் கூடையே இருப்பார், நீ எப்பையும் நான் உன் கூடையே இருப்பேன், நீ ஷீரடிக்கு வா அப்படின்னு சொல்லி பாபா அவர் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிடுறாரு. இவரும் அந்த புத்தகத்தை வாங்கிட்டு அவர் ஷீரடியிலேருந்து கிளம்பி அவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சொந்த ஊருக்கு போயிடுறாரு. அதுக்கடுத்து உதவேஷ் பூவா என்ன செய்கிறாருன்னா, அவர் வந்து ஒரு முறை துவாரகைக்கு போகிறாரு. மும்பையிலேருந்து ஒரு படகுல வந்து பார்த்தீங்கன்னா துவாரகைக்கு போகிறாரு.
உதவேஷ் பூவா வந்து பார்த்தீங்கன்னா வாரணாசி பப்பின்னு சொல்லி ஒரு பைரவரை வளர்த்துக்கிட்டு வந்தார். அந்த பைரவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏகாதசி அப்போது அது வந்து விரதம் எடுக்கும், அது சாப்பிடாது. அப்போ இந்த பைரவர்கிட்ட நம்மளோட உதவேஷ் பூவா என்ன சொன்னார்னா, நீ எப்போ வேணாலும் இந்த உடம்பை விட்டு உன்னோட ஆத்மா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைரவர்கிட்ட சொல்கிறது, இது சரியான நேரம், நீ உடம்பை விட்டு உன் ஆத்மா வெளியே போகலாம், சுதந்திரமாக ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னதுக்கு பிறகு இந்த பைரவர் என்ன செய்யுதுன்னா, பக்கத்தில் இருக்கிற நர்மதா நதியில் குளிச்சுட்டு தன்னோட உயிரை விட்டுறது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த பைரவருடைய சமாதி இருக்குங்க. கரெக்டாக கோவிலோட ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா இந்த பைரவருடைய சமாதி இருக்குது. இந்த பைரவர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 15 நாளைக்கு ஒரு முறை ஏகாதசி அப்போ ஃபாஸ்டிங் விரதம் எடுக்குங்க. இந்த பைரவர் வந்து பார்த்திங்கன்னா வாரணாசி பப்பின்னு கூப்பிடுவார் உத்தவேஷ் பூவா. ஒரு முறை உத்தவேஷ் பூவா வந்து பார்த்திங்கன்னா துவாரகைக்கு போகிறாரு. துவாரகைக்கு வந்து பார்த்திங்கன்னா மும்பையிலேருந்து படகுல போகிறாரு. படகுல போகிறப்ப வந்து 2 டிக்கெட் வாங்குறாரு. ஒரு டிக்கெட் வந்து படகுல ஏறுறதுக்கு, இன்னொரு டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே உட்காந்தோடனே இன்னொரு டிக்கெட் கேட்பாங்க. இப்படி 2 டிக்கெட்டை வாங்குறாரு. ஒரு டிக்கெட்டை வந்து அவரோட பர்ஸில் வைக்கிறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா போட்டில் 1st டிக்கெட்டை காட்டி உள்ளே போயிடுறாரு. 2வது டிக்கெட்டை எடுக்கிறப்ப என்ன ஆயிருதுன்னா, அந்த டிக்கெட்டை வந்து பர்ஸில் வச்சுருந்த டிக்கெட் வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துருது. அந்த பர்ஸும் விழுந்துருது, உள்ளே பணம் எல்லாமே தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. அப்போ அந்த இன்னொரு டிக்கெட் கேட்டவங்க கிட்ட வந்து அவர் சொல்கிறார், தண்ணியில் விழுந்துருச்சுங்க அப்படின்றாரு. அப்போ அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. இவர் வந்து துவாரகை வந்துடுறாரு. துவாரகை வந்தவொடனே இவர்கிட்ட கையில் காசே இல்லை. அப்போ அவர் வந்து பாபாவுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு, பாபா இந்த மாதிரி நான் துவாரகை வந்தேன், என்னோடய காசு எல்லாமே தண்ணிக்குள்ளே போயிடுச்சு, நான் இப்போது காசே இல்லாமல் நான் துவாரகையில் நிற்கிறேன் பாபா அப்படின்னோடனே பாபா அவருக்கு கடிதம் எழுதினோடனே, நம்ம உத்தவேஷ் பூவா பாபாவுக்கு கடிதம் எழுதுனேன். அடுத்த ஒரு நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி ஆர்டர் வருது. 50 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த மணி ஆர்டரில் 50 ரூபா வந்திருக்கு. அப்போ அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, பாபா என் கனவில் வந்து உத்தவேஷ் பூவாவுக்கு வந்து நீ 50 ரூபா மணி ஆர்டர் பண்ணணும், மிக விரைவில் நீ வந்து அனுப்பணும் அப்படின்னு பாபா சொன்னாருன்னு சொல்லி அந்த மணி ஆர்டரில் அந்த போஸ்ட்டில் வந்திருக்கு. வந்தவுடனே அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதுக்கடுத்து அவர் வந்து பார்த்திங்கன்னா கிரினார் போகிறாரு. கிரினாரில் தான் தத்த பாதுகை இருக்குங்க. அந்த தத்த பாதுகையை தரிசனம் பண்ணுறதுக்காக உத்தவேஷ் பூவா போகிறாரு. அப்போது வந்து 10,000 படிக்கட்டு கிரினார் மலையை ஏறணும். நம்ம ஏற்கனவே கிரினாரை பற்றி ஒரு வீடியோவே செஞ்சு போட்டிருக்கோம், நம்மளோட பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். அப்போது 10,000 படிக்கட்டு அவர் மேலே ஏறி போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப டயர்டாகி அவர் கீழே விழுந்துடுறாரு. விழுந்தோடனே பார்த்திங்கன்னா அந்த வழியாக வந்து ஒரு கோஷாவின்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகான். அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு வந்து தண்ணி கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இவர் கூட இருந்தவங்க எல்லாமே வந்து அவரை தூக்குறாங்க. தூக்கினோடனே அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த கோஷாவி இவருக்கு வந்து இவருடைய குருவோட ஆசீர்வாதம் பரிபூரணமாக நிறைஞ்சிருக்கு, இவர் கண்டிப்பாக நல்லபடியாக இந்த யாத்திராவை முடிப்பாருன்னு சொல்லி இவருக்கு தண்ணி கொடுத்துட்டு அவர் கிளம்பிடுறாரு. அதுக்கடுத்து இவர் சுய நினைவுக்கு வந்தோடனே அவர்கிட்ட எல்லோரும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு கோஷாவி வந்தார் அப்படின்னோடனேவும் அவருக்கு ஒரே ஆச்சரியம், கண்டிப்பாக அந்த கோஷாவி என்னோடய பாபாவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமாக போகிறாரு. ஆனால் அவரால் அந்த கோஷாவியை பார்க்க முடியல. அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு, வந்தது என் பாபா, என் பாபாவை கூட என்னால் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த யாத்திராவையும் நல்லபடியாக முடிச்சிடுறாரு. 10,000 படிக்கட்டு ஏறிடுறாரு. அப்புறம் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுகிறாரு, நைட்டு ஃபுல்லாக அழுகிறாரு. என் பாபா வந்ததை கூட என்னால் பார்க்க முடியலன்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணுறாரு. அப்போது பாபா வந்து பார்த்திங்கன்னா அவரோட கனவில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, வந்தது நான் தான், மற்றவங்க கண்ணுக்கு நான் கோஷாவியாக தெரியலாம், ஆனால் உனக்கு நான் வந்திருக்கேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கல, அப்போ ஏன் நீ வருத்தப்படுற, நான் எப்பயுமே உன் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கடுத்து இவர் நல்லபடியாக கிரினார் யாத்திரை முடிச்சுட்டு அவர் வந்து ஷீரடிக்கு போகிறாரு. ஷீரடிக்கு போனோடனே பார்த்தீங்கன்னா பாபாவை பார்க்குறதுக்காக துவாரமைக்குள்ள ஒன்ஸ் இவர் உள்ளே போன பாபா ஃபஸ்ட்டு சொன்னது என்னென்னா, உனக்கு நான் தண்ணி வந்து கொடுத்தனே எப்படி இருந்துச்சு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சொன்னோடனே பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப அழுதுடுறாரு. அழுது பாபாவோட காலில் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் வாங்கிடுறாரு. அதுக்கடுத்து அவர் கடைசி தடவை அவர் துவாரகமாகி வர்றாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாபா வந்து டீப் மெடிடேஷனில் இருக்கார். எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, யாரும் பாபா கிட்ட போகாதீங்கன்றாங்க. ஆனால் இவர் ஒன்ஸ் உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா பாபா ரொம்ப சாந்தமாகிடுறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பாபாவை பார்க்க போகிறாரு, பாபா சட்கா எடுத்து தரையில் அடித்து நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுறாரு. ஆனால் இவர் ஒன்ஸ் போனோடனே பாபா ரொம்ப சாந்தமாகி பாசமாக பேசுகிறாரு. பேசிட்டு பாபா சொல்கிறாரு, நீ எப்போ அடுத்து ஷீரடி வரப்போகிற அப்படின்னு கேட்குறாரு. பாபா நான் சீக்கிரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து பாபா வந்து உத்தவேஷ் பூவாகிட்ட சொல்கிறாரு, இல்லை நீ இதுக்கப்புறம் ஷீரடி வராத, ஷீரடி வந்து பழைய மாதிரி இல்லை, ரொம்ப மாறிடுச்சு, எல்லோரும் இங்கே வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன், இதுக்கப்புறம் நீ ஷீரடி வராத, நான் உன் கூட இருக்க
இருக்கேன், நான் எப்பயும் உன் கூட இருக்கேன், நீயும் நானும் ஒன்று தான் அப்படின்னு நம்மளுடைய பாபா வந்து உத்தவேஷ்பவாட்ட சொல்லிடுறாரு. சொன்னதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவரும் ஷிரடியை விட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கடுத்து அவர் வந்து பார்த்திங்கன்னா பாபா கையால் உதி வாங்கிட்டு ஷிரடியை விட்டு கிளம்பினோனவும் அவரும் ஷிரடிக்கு வர நிறைய தடவை உத்தவேஷ்பவா ட்ரை பண்ணுறாரு, அவரால் வர முடியலை. அதுக்கடுத்து பாபாவுக்கு லெட்டர் அனுப்பலான்னு பார்க்குறாரு, லெட்டரும் அனுப்ப முடியல, பழமோட வந்து பார்த்திங்கன்னா தள்ளி போய்கிட்டே இருக்குது. அப்புறம் ஷிரடியிலேருந்து ஒரு லெட்டர் வருது, அந்த லெட்டரில் பாபா மகா சமாதி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர் வருதுங்க. அதை கேட்டவுடனே அவர் ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுறாரு. அதுக்கடுத்து பாபாவை சமாதியெல்லாம் பார்த்துட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகுது உத்தவேஷ்பவாவுக்கு. அப்புறம் அவர் வந்து பார்த்திங்கன்னா சந்நியாச தர்மம் எடுக்கிறாரு. அவரோட மனைவி இறந்ததுக்கு பிறகு நிறைய ஆன்மீகத்தில் வந்து நிறைய பேத்த அவர் வந்து வழி நடத்தி வந்தார். அப்புறம் 8 August 1951 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உத்தவேஷ்பவா, இப்போ நீங்கள் பார்த்தீங்களா இந்த வீடியோவில், இந்த இடத்துல அவர் வந்து மகா சமாதி அடைஞ்சிடுறாரு. இவருடைய கதை வந்து பார்த்திங்கன்னா இவருடைய வரலாறு வந்து ரொம்ப பெருசு, ரொம்ப ரொம்ப பெருசு. மிக விரைவில் இவருடைய வரலாறை வந்து பார்த்திங்கன்னா தமிழில் ஒரு புத்தகமாக இவருடைய வரலாறை வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணலான் இருக்கோங்க. எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஜெய் சாய்நாத்.